அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கப்பட்ட டாபிக் என்னன்னா திக்குவாய். இது ஒரு திக்குவாய் இல்லாத நபர்களுக்கான திக்குவாய் பற்றின விழிப்புணர்வு வீடியோ. ஸோ அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள். திக்குவாய்ங்கிறது ஒரு ஸ்பீச் டிஸார்டர். இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. இது ஆங்கிலத்தில் ஸ்டாமிங்னு சொல்லுவாங்க. இந்த திக்குவாய் பிரச்சனை உலகத்தில் 100 பாதிக்குது. பெரும்பாலும் இது பெண்களை விட அதிகமாக ஆண்களை தான் பாதிக்குது. உலகத்தில் 4 ஆண்கள் திக்கி பேசுகிறாங்கன்னா அதே நேரத்தில் ஒரு பெண் திக்கி பேசுவாங்க. நாம் ஏன் இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி மற்ற மாற்றுத்திறனாளிகளை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணுறது இல்லையோ, அதே மாதிரி இதுக்கு மேலே திக்கி பேசுகிறவங்களை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணாதீங்க. நம்ம அப்படி பண்ணும்போது அவங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனை இன்னும் அதிகரித்து அவங்க இன்னும் அதிகமாக திக்கி பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை, நீங்கள் அவங்களை கிண்டல் தான் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டிங்கன்னு அர்த்தம். நான் ஏன் அப்படி சொல்லேன்னா, போன ஜூன் மாதம் ஒரு 11th படிக்கிற பையன் தன்னோட குடும்பத்துக்கு உதவ முடியல, தன்னோட நண்பர்கள்ட்ட சகஜமாக பேசி பழகணும்னு சொல்லிட்டு திக்குவாயை காரணம் காட்டி ட்ரெயின்னால் விழுந்து சூசைட் பண்ணியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுடைய மனநிலை எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தா, அவன் எந்த அளவுக்கு மன உணர்ச்சிகளுக்கு ஆயிருந்தா போய் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு. ஸோ டிவியில் காட்டுற மாதிரி திக்குவாய்ங்கிறது காமெடி பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் திக்கி பேசுகிறவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நீங்கள் அவங்க எப்படி உதவி பண்ண முடியும்னா, உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா அவங்க பேசுகிறத பொறுமையாக கேளுங்க. இல்லை, உங்களுக்கு பொறுமையும் நேரமும் இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து அவங்கள கேளுங்கள் பண்ணாமல் இருங்க. இதுவே நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. இந்த வீடியோவை திக்கி பேசுவீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால் திக்குவாயிலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். அதுக்கான பேச்சு பயிற்சியெலாம் நிறையா இருக்குது. நான் இனி வரும் வீடியோக்களில் அதெல்லாம் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.